வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த டென் டிவி நேயர்களுக்கும் இந்த உல நல நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சியும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இந்த உல நலம் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம எந்த மாதிரி நம்மளுடைய உள்ளத்தை நாம் வைத்துக்கொள்வது அப்படின்றத தான் நம்ம இப்போ சிந்திக்க இருக்கிறோம். இது வந்து முழுக்க முழுக்க வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சிந்தனையை தழுவிய நிலையில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உண்மையிலேயே உனக்கு ஒரு எதிரி இருந்தால் அது யாரு அப்படின்னும் போது, அது உள்ளத்தில் எழக்கூடிய ஒழுங்கற்ற எண்ணங்களே அப்படின்றது தான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ நம்ம சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏதோ நான் முயற்சி செய்யும் செயல்களில் ஏதோ தடை வந்தாலோ, அல்லது நான் விருப்பம் கொண்ட செய்யக்கூடிய செயல்களில் செய்ய இயலாமல் போகும்போதோ, யார் காரணம்னும் போது அதிக நேரங்களில் நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள தான் நம்ம மேற்கோள் காட்டுறோம். ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உன்னைய சுற்றி இருக்கிறவங்க யாரும் உனக்கு தடையவோ இல்லை செய்ய இயலாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறதோ இல்லவே இல்லை. உனக்குள்ளே இருக்கிற உன்னுடைய ஒழுங்கற்ற எண்ணங்கள் தான் உன்னையை ஒவ்வொரு முறையும் தடைப்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்றத தான் வேதாத்ரி மகரிஷி சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய எண்ணம் தான் என்னுடைய உயர்வுக்கு காரணம். அப்போ ஒரு மனிதனுடைய உயர்வு எதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய மனதுடைய உயர்வு எந்த நிலையில் இருக்கோ அதுதான் அந்த மனிதனுடைய உயர்வு. அப்போ எனக்குள்ளே இருக்கிற அந்த மனிதன்கிட்ட இருக்க அந்த தீய எண்ணங்கள் தான் என்னை என்ன செய்ய விட மாட்டேதுன்னா, என்னை செயல் செய்ய விட மாட்டேங்கிறது. அப்போ நல்ல செயல்களை நான் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல என் எண்ணம் முழுவதும் நல்ல எண்ணங்களாகவே இருக்க வேண்டும். அப்போ எனக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்களை நான் அடியோடு வெளியே ஏற்றணும் அப்படின்னும் போது என்ன செய்கிறது? ஏன்னா என்னுடைய தீய எண்ணங்கள் எனக்குள்ளாயே இருக்கும்போது அது என்ன செய்யும் அப்படின்னா, என்னுடைய செயல்களை வந்து செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்காது. இதை மகரிஷி இன்னும் ஒரு முறை என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒரு செயல் செய்யணும்னா அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னா எண்ணணும். அப்போ எண்ணம் அடுத்து சொல், அதுதான் செயலாக வருகிறது. அப்போ எனக்குள்ள என்ன இருக்குதோ அதுதான் சொல்லாக மலர்கிறது. அந்த சொல் தான் என்னுடைய உடல் செல்களை ஊக்குவித்து செயல் செய்வதற்கு ஏற்படுத்து, அதாவது ஊக்கத்தை கொடுக்கிறது. எண்ணம் தான் சொல்லாக மலர்ந்து அந்த சொல் தான் செயல் செய்வதற்கு ஊக்கத்தை கொடுக்கிறது. நம்ம அனைவரும் ஒரு நல்ல முறையில் சிந்தனை செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு செயல் செய்கிறீங்கன்னா, அந்த செயலுக்கு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களுடைய எண்ணமாகத்தான் இருக்கும். இப்போ ஒரு கோயிலுக்கே நீங்கள் செல்லணும்னு நினைக்கிறப்ப கோயிலுக்கு சென்று வந்துட்டாச்சு. அப்போ அந்த கோயிலுக்கு செல்லணுன்றத முதல்ல நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, எண்ணமாக நினைப்பீர்கள். ஆமாம், நம்ம இந்த நாள் இந்த நேரத்தில் இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு எண்ணுவீர்கள். அந்த எண்ணம் தான் சொல்லாக மலரும். யார் கூட சேர்ந்து நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணுமோ, இல்லை அந்த கோயிலுக்கு போவதற்கு எப்படி தயார்படுத்தணுமோ அவங்கக்கிட்ட என்ன செய்வீங்கன்னா சொல்வீங்க. அப்போ சொன்ன பிறகுதான் நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, கோயிலுக்கு அந்த செயல்ன்ற நிலைக்கு போய் செயலுக்கு போவீங்க. அப்போ உங்கள் எண்ணம் தான் சொல்லாக மலர்ந்தது, சொல் தான் செயலாக மலர்ந்தது. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் தடை ஏற்பட்டால், அந்த தடையை
நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும் என்றால் உங்கள் எண்ணத்தை நீங்கள் நல்ல எண்ணமாக வைத்து கொள்ள வேண்டும். அப்போ உண்மையிலே என்னுடைய எண்ணத்தை செயலாக்குவதற்கு எனக்கு தடை ஏற்படுதுன்னா நானே தான் என் எண்ணத்தில் ஏதோ ஒரு இடத்தில் அந்த தடைன்ற ஒரு புள்ளியை நான் வச்சேன். அந்த புள்ளி தான் அந்த தடைக்கு என்னை சுற்றி சில அன்பர்களை அனுப்பி என்னுடைய செயல் கொண்டு வராமல் என்னை தடைப்படுத்தியது. அப்போ நான் நல்ல எண்ணங்களையே உறுதியாக இருந்து நினைக்கும் பொழுது அந்த நல்ல எண்ணங்கள் சொல்லாக மறந்து செயலாக வரும். அப்போ எனக்கு உண்மையில் என்னுடைய எதிரியான என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் தான். அப்போ அந்த தீய எண்ணங்களை நோக்கி என் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை மலரவிட்டால் அந்த நல்ல எண்ணங்கள் செயலாகி வாழ்வில் அனைவருக்கும் மகிழ்ச்சியும் நிறைவும் கொடுத்து சிறப்பாக வாழ உறுதுணையாக இருக்கும். இதுகாரும் இந்த நிகழ்ச்சியை கண்டு மகிழ்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும்.